சோதனா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு வாந்தி வருதா? அடிக்காத சொல்லு, வாந்தி வருதா? இந்த வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் எப்படி டர்ன் ஆகுது பாத்தீங்களா? இப்போ வந்து நம்ம கேரளாக்குள்ள என்டர் ஆகுறோம் கைஸ். கேரளாவில் எல்லாம் செக் போஸ்ட்லாம் முடிச்சிட்டோம், வண்டி நிப்பாட்டல. பால், பல லிட்டர் பால் பாருங்க மேல ஏரியா, அதை தள்ளிக்க வேண்டியதான். நீ வணக்கம் இன்டர்நெட், இது உங்கள் ஜெமினி ஃபார்ம் 3G ஆட்டோ எக்ஸ்பர்ட். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஃபேமிலி டூர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கே அப்படின்னா, கேரளா இருக்கக்கூடிய ஆலப்பி அப்படின்ற ஒரு போட் ஹவுஸு. ஸோ எங்கள் ஃபேமிலியே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அம்மா ரெடி ஆகிட்டாங்க. அம்மா கிளம்பலாமா? அம்மா ரெடி ஆகிட்டாங்க. தம்பி, தம்பி பையன் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன் தம்பி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காரில் போகல பிளானு. இது வந்து நம்ம சிவகாசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய வாட்டி அவரை பற்றி சொல்லியிருப்பேன். நம்ம அந்த டிஷர்ட்லாம் எடுத்து கொடுத்து, அப்புறம் அந்த ஆர்ஃபனேஜ்க்கெலாம் வந்துருந்தா பார்த்திங்களா, அவர் கார் இது. இது வந்து நம்மளுடைய ஹுண்டாய் எக்ஸன்ட், இது வந்து டாட்டா பஞ்சு. ஸோ ரெண்டு வண்டியில் போகிறோம். எங்கள் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா, நான் ஒய்ஃபு, அப்புறம் தம்பி, தம்பி ஒய்ஃப், அம்மா அப்பா, அப்புறம் குழந்தைங்க மூணு பேர், அதே மாதிரி அவங்க வந்து மூணு பேர். ஸோ கரெக்டாக இருக்கும். நான் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒம்பது பேர் போகிறதுக்கு காரில் இடம் இல்லை, அதனால் என்ன நினச்சிட்டு நம்ம பைக்கில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு. பட் நம்ம அண்ணன் வந்தாங்க, ஒரு வணக்கத்தை போட்டலாமா? வணக்கம் வணக்கம் அண்ணன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது அண்ணன் அண்ணாவோட பொண்ணு. உன் பேர் என்ன பேர்? சஹானா. சரி, கிளம்பலாமா? ரெடியாக இருக்கீங்களா? எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? ரெடி. சரி, ஓகே. ஆந்தியோட கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லாக் பண்ணலாம். ஸோ அப்பா அம்மா எல்லாருமே ரெடி. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி அலப்பி போயிட்டுருக்குறோங்க. இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ரோடு. மணி பார்த்திங்கன்னா 4:15 ஆகுது. எங்களுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகக்கூடிய டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி ஒரு 11 to 11:30 நாங்கள் ரீச் ஆகிடணும் ப்ராக்டிக்கலி. ஸோ அதை பண்ணி தான் போயிட்டுருக்குறோம். அங்கே போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் 12 மணிக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிடணும். போயிட்டு அவங்களே வந்து பிரேக், இது லஞ்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெல்கம், இது வெல்கம் என்ன சொன்னாங்க, ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துட்டு நைட்டு, ஐ மீன் லஞ்சு, அப்புறம் நைட்டு டின்னரு, மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ரோடு பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் ராஜபாளையம் வரைக்கும் உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது, ரொம்பலாம் ஸ்பீடு போக முடியாது. இங்கே பாருங்கள், 60 இந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம ரைட் பண்ணுற நம்ம குமரேஸ் அண்ணனோட இது குமரேஷ் டாட்டா பஞ்ச் ஓட்டிகிட்ருக்கிறோம். அண்ணன் எடுத்து இப்போ தான் ஒரு 3 weeks இருக்குமான, 1 month ஆயிடுச்சா? ஓகே, 1 month ஆகிடுச்சி. வாங்க போகலாம். போகிற பதில ராஜபாளையத்தில் மட்டும் ஒரு டீ பிரேக் போட்டுட்டு அப்படியே போகலாம். ரோடு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. ரெண்டு ஃபேமிலியோடு போகிறதுனால ரொம்ப ஸ்பீடும் போகிறதில்லைங்க, ஒரு 70 to 80 அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தென்காசிக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் போட்டிருக்கிறோம். ஏன்னா இன்பிட்வீனில் தம்பி வந்து கொஞ்சம் பின்னாடி வர கார் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நிப்பாட்டிட்டு பசிக்குதுன்னு சொல்லி ஏதோ கடையில் டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி, அவங்க வந்தவொடனே போகலாம். வண்டி நிற்குது. ஜோஸ்னா கொஞ்சம் நேரம், மேடம் பெரிய மேடம் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க, திரும்ப எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே கொஞ்சம் வண்டி காரில் விட்டு இறங்கி ரிலாக்ஸ்டாக அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்ம குமரேஸ் அண்ணன் அப்புறம் அவங்க ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி எல்லாம். இப்போ வந்து நம்ம கேரளாக்குள்ளே என்டர் ஆகிறோம் கைஸ். கேரளாவில் எல்லாம் செக் போஸ்ட்லாம் முடிச்சிட்டோம், வண்டி நிப்பாட்டலை, அதனால் லாரி மட்டும் நிப்பாட்டி ஏதோ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் நின்றோம், எங்களை வந்து ஒன்றும் கேட்கல, ஒன்றும் இல்லைன்னு நினச்சி உள்ளே என்டர் ஆகிறோம். பார்க்கலாம். இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த வெஹிக்கிள் எப்படி டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா? அவர் வண்டியே டேர்ன் ஆகலை, இன்ஃபேக்ட் நம்மளை போக சொல்கிறாரு. இனிமேல் வந்து இந்த ரோடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா பொறுமையாக ஓட்டணும். ட்ரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 kilometer ஸ்பீடில் தான் கைஸ் போக முடியுது, ஏன்னா நல்ல டர்ன்ஸு, அப்புறம் அப்புறம் ஹில்லாக இருக்கிறதுனாலையும் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறாங்க. 2-wheelerனா டக்குன்னு நம்ம டேக் எடுத்து போயிட்டே இருக்கலாம். இந்த காரில் வந்து இந்த ஆப்போசிட்டில் வர்றதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏறலாம், கேப் கிடச்சா போக வேண்டியதான், இல்லைன்னா அப்படி முன்னாடி சொல்லி வேண்டியதான். தெரியலையே, பாருங்க ரோட்லயே மேயுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டு நினைக்கிறேன், மயில் புறா கூட மேயிறது ஒரு ஆச்சரியமா இருக்கு.
கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். ஏன்னா இந்த பியூட்டிஃபுல்லான இந்த லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டி கேரளா வரும்போது அதை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து வின்டர் சீசன்னால இன்னும் நல்லாவே இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயத்த வந்து நான் மிஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, ஃபாக் அதிகமாக இருக்கும் வின்டர் அப்படின்னு நினச்சேன். பட் ஃபாக் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இல்லைங்கிற ஒரு ஃபீல் கூட வருது எனக்கு. செக் போஸ்ட்டு, ஏகப்பட்ட செக் போஸ்ட்டுங்க தமிழ்நாடு டு கேரளா வந்து நிப்பாட்டில். ஆனால் லாரி எல்லாம் அந்த மாதிரி நடுவில் நிப்பாட்டிக்கிறதுனால நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த கேப்பில் நம்மளை நிப்பாட்டினா நமக்கு கஷ்டம். அது ஆர்டிஓ செக் போஸ்ட். அப்பா ஒரு நாலு செக் போஸ்ட் வந்துருக்குமாண்ணா. இப்போ நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து நம்ம இது வந்து அஞ்சாவது ஸ்டாப்பு போடுறோம். இங்கே பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பொண்ணு வாமிட்டு, அங்கேயே வாமிட் எடுத்தாங்க. வாமிட் எடுத்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி விட்டோம். மறுபடியும் வாமிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா, சேச்சிட்டு தான் வாங்கினோம்னா இருக்கிற தண்ணி பத்தலை. வாமிட்னா ஃபுல்லாக ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாம் போய் அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ஃபேமிலி ட்ரிப்போடு வரும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். என்ன தான் காரில் கம்ஃபர்டபுளாக டஸ்ட் இல்லாமல் கூப்பிட்டு வந்தாலும் ட்ராவல் எல்லாம் அலர்ஜி இருக்குல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த காரில் என் தம்பியோட ஒய்ஃபு, அவங்க ஒரு 4 வாட்டிக்கு மேலே வாந்தி எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் என்ன அந்த வண்டி வந்திருக்காது. கார் என்ன தம்பி என்ன சொன்னார்னா, அண்ணே நீ போ, எப்போல்லாம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கோ நான் நிப்பாட்டி நிப்பாட்டிட்டு வரேன், எனக்காக வெயிட் பண்ணாது அப்படின்ட்டான். ஸோ நான் முன்னாடி வந்துட்டுருக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இது வரைக்கும் வரலை. ஸோ எங்கே வாந்தி எடுத்துட்டுருக்காங்கன்னு தெரில. ஸோ இது வந்து டூர் பிளான் கிடையாது, வாந்தி பிளான். இது எல்லா இடத்துலையும் நிப்பாட்டுறாங்களே, யார் சாமி இது அப்படிங்கிற மாதிரி டயர்ட் ஆகிட்டீங்க போலயே. வண்டி நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு, சூப்பரா இருக்கு. இடம் அப்படியே ஹில்ஸ் ஏரியா, அழகா இருக்கு. இனிமேல் போக போக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான மவுண்டன்ஸ் தான். தம்பி வந்தாருன்னா அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன், அவர் இன்னும் காணோம். வந்துட்டாங்க, கார் தெரியுது. நம்ம வண்டி தான் பின்னாடி, லாரி பின்னாடி வர அந்த ஒயிட் வண்டி. போ சொல்லியாச்சு, போட்டு வாங்க நம்மளுக்கு கிளம்பலாம். நான் அவர் முன்னாடி போயிட்டார், நம்மளும் முன்னாடி போகலாம். போகலாமா? நீ எப்போ டேஷ் போர்டில் போய் முட்டை போறேன்னு தெரியல, பின்னாடி போ. எலி வாந்தி வருதா? வாந்தி வருதா? அடிக்காத சொல்லு, வாந்தி வருதா? வாந்தி வருதா? இன்னொரு வாட்டி வாந்தி எடுப்பியா? இன்னொரு வாட்டி வாந்தாங்க காட்டுக்குள்ள இறக்கி விட்டு, வாந்தி எடுப்பியா? அடுத்த ஒரு அளவு வாந்தி சொல்லி வாய மூடல. அப்பா இதுல வந்து நம்மளை எங்கேயும் கூட்டு போல கூட்டு போலன்னு நம்மளை கம்ப்ளைண்ட் வரங்க பாருங்க. மேடம் எனக்கு வந்துச்சு. ஏன் வராது? நம்ம 40 நாள் அந்த நார்த் ஈஸ்ட் ரைடை பார்த்துட்டு என்னையும் வந்து நார்த் ஈஸ்ட் கூட்டு போங்கன்னாங்க எல்லாம் சரிப்பட்டு வராமண்ணே. கூட்டு போகாமலே எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நாங்கள் காரில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக கூட்டு போகும்போதே மாறி மாறி குடும்பமே வாந்தி. இதில் கம்ப்ளைண்ட் வேறு. எடுத்துட்டீங்களா தண்ணி வேணுமா? ஐயோ வரங்க, குரங்கு ஒன்று மேலே இருந்தால் ஓடிக்கிட்டு. இப்போ கார்லேயே வந்து 4th ரவுண்டு போயிட்டுருக்கு எங்கள் ஜானுக்குட்டிக்கு. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டைன் வந்து டேர்ன்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் பட் டேர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வண்டி குலுங்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது போல். பெருசு இன்னும் வாந்தி இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சோசனா வாந்தி வருதா? வரலை. நான் சின்னது நல்லா வாமிட்டு எடுத்துருச்சு. நான் அடுத்து ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் வருதா? நீ வாமிட்டு எடுத்தினா இறக்கி விட்டுறோம் அப்பா, கப்பலில் உன்னை ஏற்ற மாட்டேன். வாந்தி எடுப்பியா? என்னைய கப்பலில் ஏற்ற மாட்டியா? பார்ப்போம் யார் ஏற்றுறாங்கன்னு பார்ப்போம்.
நீ வாந்தி எடு அப்புறம் தெரியும். அப்படியே நீ தள்ளி ஊத்துதுவியா? நீ தள்ளி ஊத்துது பாப்போம், அங்க தண்ணி இருக்கும், நீ எப்படி தள்ளி ஊத்துத பாப்போம். அடுத்த ரவுண்டு பாருங்க தம்பியோட மிஸ்ஸஸ். எத்தனை ஸ்டாப்பு இது வந்து, வண்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 6வது ஸ்டாப்புங்க. ஆனா குடும்பத்தோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ட்ரிப்ப. முடிஞ்சா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருக்கு, என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரோம். கூட்டமா நிக்கிறாங்க அந்த இடத்துல, கார்ல வரும்போது பார்த்தோம். வண்டி தான் அப்பா ஷே லாரிங்க. இந்த பாருங்க வேரி கார்டெலாம் உடச்சிட்டு உள்ளே போயிருக்கு. வண்டி பால் வண்டிங்க, அங்கே பாருங்களேன் பால் கீழே கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்னில் வந்திருக்கிறாரு. டேர்னில் வந்து பிரேக் நிற்கலன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து அடித்து நேராக வண்டி உள்ளே போயிடுச்சு பாருங்க. இந்த இருக்கா அந்த டேர்னில் வந்து வண்டி நிற்கலை, அப்படியே இதில் ஏறி, இதில் ஏறி நேராக உள்ளே போய் அங்கே போய் இன்னும் வண்டி உட்காந்து சந்தோஷம். பாவங்க பாருங்களேன் எவ்வளவு தூரத்துக்குள்ள போயிருக்கீங்க. பால் பல லிட்டர் பால். நம்ம வண்டியில் 3வது டிக்கெட்டும் காலி. ஜோசனா வாந்தி எடுத்தீங்களா? எங்கே காணோம்? அங்கேயா? வாந்தி எடுத்த கப்பலில் ஏற்ற மாட்டேன் சொன்னலப்பா. ஸோ சின்ன எலி பெரிய எலி அதுக்கும் பெரிய எலி எல்லாருமே வந்து காலி. அந்த டிரைவரை பார்க்கவே பாவமாக இருக்குங்க, அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. ரொம்ப நேரமாக அந்த வண்டியை பிடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், நம்ம நிலைமை என்ன, என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு அவருக்கே ஒன்றும் புரியலை. நான் அதில் கண்டிப்பாக பல லட்சம் பொருளான பால், அது இன்சூரன்ஸும் பாலுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அது தெரில, அவர் நிலமை பாவமாக இருக்கு எனக்கு. அப்படியே மனசு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கிறாரு. கீழே இறங்கி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், பட் எல்லோரும் சேஃப் அப்படிங்கிறனால நம்ம கீழே போகல. சரி வாங்க போகலாம். அண்ணா போமாண்ணே சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாடி இருக்கிறோம். இது வந்து அனீஷ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். என்ன ஊர்னு சொன்னீங்க? இது புனலூரா? நம்ம தம்பி பின்னாடி வந்துட்டுருக்கிறாரு, இன்னும் வந்து சேரலை. எல்லாருமே வந்து வாமிட் எடுத்து செம்ம டயர்டாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சாப்பிட்ற மூடே இல்லை, பட் பசிக்குது, அதனால் கூட வாமிட் வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகலாம். மணி 8 தான் ஆகுது, இருந்தாலும் சீக்கிரமே சாப்பிட போகிறோம். நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன டிஷ்ஷு கிடைக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் 2 பரோட்டாவும் 1 முட்டைக்கறி, அதாவது முட்டை கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாச்சனா சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? சரி சாப்பிடுவா. வேற திட்டம் இல்லையா? ஒரே திட்டில் சாப்பிடலாம். சாப்பிடுவா. அது இதுதான் பரோட்டா தான். பூரி இல்லை, பரோட்டா தான் இருக்கும். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. 9 பேர் சாப்பிட்டுருக்குறோம். பில்லு ரொம்ப ரொம்ப ரீசனபிள், 460 இன்க்ளூடிங் டீ எல்லாமே சாப்பிட்டது. சோச்சனா சாப்பாடு எப்படி இருந்துச்சு? காரமாக இருக்கா? கீழேருந்து வண்டியிலேருந்து போகும்போது வாமிட் வந்துடும். சாப்பாடு வேணாம் வேணான்னா அங்கே போட வேணா பரோட்டா, இன்னொரு பரோட்டாவா, ஒன்று சாப்பிட்டுட்டு ரெண்டாவது. எத்தனை பரோட்டா சாப்பிட்ட? 2. போலாமா?
அவங்க உட்காருவாங்க வருவாங்க.